வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்த்திக் குழந்தை நல மருத்துவர் நம்ம சேனலில் வந்து குழந்தைகளுக்கு தேவைப்படுற ஹெல்த் ரிலேட் டிப்ஸ் நியூட்ரிஷன் அப்டேட் அண்ட் பேரண்ட் டிப்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இரண்டாயிரத்தி இருபது வந்து ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா வந்து ஒரு லட்சத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி மூணு பேர் வந்து என்னென்னா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க அண்ட் வந்து இதில் இருக்கிற பெரும்பாலான இறப்புகள் அதாவது இந்தியாவில் மொத்தமாக நிகழ்ந்துட்டு இருக்கிற இறப்புகள் அறுபத்தி மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபல் டிசீசஸ் அதாவது வந்து என்னன்னா இன்ஃபெக்ஷன் இல்லாமல் மற்ற வந்து இருக்குது இல்லையா டயபெட்டிஸாக இருக்கட்டும் இல்லை கேன்சராக இருக்கட்டும் இல்லை ஹைப்பர் டென்ஷன் ரிலேட்டட் டெத்தாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான இறப்புகள் தான் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது இல்லை வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து பத்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்து இறப்புகள் இருக்குன்றத புள்ளிவரங்கள்லாம் சொல்லுது இன்றைக்கி நம்ம வந்து பத்து எலி வழிமுறைகளை பார்க்க போகிறோம் அதை கடைப்பிடிச்சா வந்து எப்படி நம்ம புற்றுநோய் வராமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்றதுன்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எதுவுமே வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்னா எதுவும் டேப்லெட்டோ எதுவுமே நான் சஜஸ்ட் பண்ண இல்லை நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற விஷயங்கள் தான் அதில் சின்ன சின்ன மாறுதல்களை எப்படி கொண்டு வந்து எப்படி வந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்வதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி தலைப்புக்குள்ளார போயிடலாம் முதலாவதாக சொல்ல போகிற வந்து டிப் என்னென்னா அவாய்ட் அவாய்டு வந்த டொபாக்கோ இன் எனி ஃபார்ம் அப்படின்னு என்னென்னா வந்து புகையிலை நீங்க ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து வெற்றியை கூட போட்டு வந்து சூ பண்றதா இருக்கட்டும் எந்த வடிவிலான புகையிலையும் வந்து பார்த்தோன்னா அறவே தவிர்க்கணும் ஏன்னா புகையிலையில வந்து கிட்டத்தட்ட எழுபது வந்து கெமிக்கல்ஸ் இருக்கு அது வந்து என்னன்னா தலை முதல் கால் வரை எந்த வகையான கேன்சருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வரதுக்கு வழிவகை செய்யும் என்னென்ன விஷயம் என்னென்னா வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நுரையல் புற்றுநோய் வரதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டொபாக்கோ ஸ்மோக்கிங் தான் அண்ட் வந்து இப்போ ஸ்மோக் பண்ணுறதுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்களாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகள் இல்லை மனைவி இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிற கொலீக்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் மூலமாக அவங்களுக்குமே வந்து புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால் வந்து டொபேக்கோ ஸ்மோக்கிங் வந்து முட்டில் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இரண்டாவது சொல்ல போகிற டிப் ஹீட் ரெகுலர்லி அண்ட் ஹீட் வந்து ப்ராப்பர்லி உணவே மருந்துன்ட்டு பெரியவங்க நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்ற உணவு இருந்தே வந்து முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் வந்து புற்றுநோய் வந்து வருதுன்னா உங்களால் நம்ப முடியுதுங்களாங்க ஆமாங்க இன்னைக்கு இருக்கிற வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து நம்மனால் நம்ம வந்து அன்றாட வகைக்கில் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ட்டு நிறைய வந்து பேக்கெட்டட் ஃபுட்டு அப்புறம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான ஃபுட்லாம் வந்து ஃப்ரீஸ் ட்ரைட் ஃபுட் எல்லாமே இருக்கோம் இதன் மூலமாக வந்து வர புற்றுநோய்களுடைய எண்ணிக்கை அது கிட்டத்தட்ட வந்து இப்போ நூறு பேருக்கு வருதுன்னா ஐம்பது சதவீதம் நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் மூலமாக தான் வருது அதனால் சொல்கிற விஷயம் என்னென்னா ஹீட் ஹெல்த்தி அதனால் வந்து நீங்கள் உணவு முறைகளை வந்து ப்ராப்பராக வந்து மாற்றி அதை நடந்துக்குங்க அண்ட் வந்து மெயினான விஷயம் என்னென்னா வந்து காய்கறிகள் அதிகம் சேர்த்துக்குங்க பழங்கள் மீன் முட்டை இறைச்சி எல்லாமே வந்து என்னென்னா சேர்த்துக்கலாம் இதில் வெளியான விஷயம் என்னென்னா வந்து பரோட்டா வந்து சா சாப்பிட்றத வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணணும் ஏன்னா வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து குழந்தைகளுக்கும் நிறைய கொடுக்குறீங்க அது ரொம்ப வந்து தவறான இது ஏன்னா வந்து குடல் புற்றுநோய் வரும்னு சொல்லிட்டு என்னென்னா ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது அதனால் பரோட்டா நிறைய வந்து குழந்தைகளுக்குலாம் வந்து கொடுக்காதீங்க மூன்றாவது வந்து பார்க்க போகிற டிப் என்னென்னா வந்து அவாய்ட் வந்து ட்ரிங்கிங் ஆல்கஹால் மதுபானங்கள்ல வந்து அருந்துறது வந்து பார்த்தீங்கன்னா அறவே வந்து அவாய்ட் பண்ணும் ஏன்னா வந்து மதுபானம் குடிக்கிறதால என்னென்னா நிறைய வந்து குடல் சார்ந்த புற்றுநோய் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உணவு குழா சார்ந்த புற்றுநோய்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து வந்து வகையான கேன்சர்ஸ் வந்து வருது அதனால் இதுக்கப்புறம் வந்து மதுபானங்கள் அந்தது வந்து அறவே வந்து தவிர்த்துங்கிறதான் என்னோடய கருத்து நாலாவது வந்து பார்க்க போகிற டிப் என்னென்னா வந்து எக்ஸசைஸ் வந்து ரெகுலர்லி நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து ஒபிசிட்டி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுவும் சில்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து பேர் எடுத்துக்கோங்கன்னா அதில் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட்டாக தான் இருக்காங்க இதுக்கு காரணம் என்னென்னா வந்து நம்மளுடைய செடெண்டரி லைஃப் ஸ்டைலு சாப்பிட்ற சாப்பாடு எக்ஸசைஸ் பண்ண விஷயங்களில் தான் அதனால் வந்து எக்ஸசைஸ் வந்து கட்டாயம் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ அது வந்து ஒர்க் பிளேஸ் போகிறேன் அதனால் வந்து என்னால் வந்து டைம் இல்லை அதுக்கு ஒதுக்குறது அப்படின்னா சொன்னதீங்க ஸ்டார்ட் வந்து மினிமலி அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அது வந்து நாலடவில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதுளி பெருவளம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு வாரத்துக்கு பண்ணுங்கள் அடுத்த வாரம் அது பத்து நிமிஷமாக்குங்க அப்படியே படிப்படியாக என்னென்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்களே வந்து செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க விஷயம் என்னென்னா வந்து கட்டாயம் வந்து எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணுங்கள் ஐந்தாவது பார்க்க போகிற டிப்னா வந்து மெயின்டைன் யுவர் பிஎம்ஐ அப்படின்னா என்னென்னா நம்மளோட பிஎம்ஐன்றது வேறு எதுவும் இல்லை நம்மளோட வெயிட் டிவைடட் பை வந்து ஹைட் ஸ்கொயர் ரேஷியோ தான் இது நார்மலாக வந்து ஏஷியன் என்னென்னா மற்ற கண்ட்ரிக்காரங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மேலே இருந்தால் தான் நம்மளோட ஏஷியன்ஸ்க்கு வந்து கம்மி தான் டுவெண்ட்டி த்ரீக்கு வந்து மேலே இருந்தாலே வந்து பார்த்தோன்னா அது ஒபிசிட்டியில் வந்துடும் நம்ம உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கும் என்னென்னா அங்கே இருக்கிற கொழுப்புலாம் வந்து அதிகமாக இருக்குது அந்த கொழுப்புலாம் வந்து என்னன்னா அதுலேருந்து இருந்து ரிலீஸ் ஆகிற இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் நச்சு பொருள் அது எல்லாமே அதிகமாக இருக்குது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இதனால் வந்து என்னென்னா உங்களுக்கு கணையம் சார்ந்த புற்றுநோய் அதுக்கப்புறம் வந்து குடல் சார்ந்த புற்றுநோய் குழாய் சார்ந்த புற்றுநோய் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து உங்களுடைய பிஎம்ஐ வந்து உங்களை வெயிட் ஹைட்டை வந்து கோர்லேட் ஆகுது அவங்க பிஎம்ஐ கரெக்டாகிறத பீரியாடிக்கலாம் தயவுசேர்ந்து செக் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடியாவது இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடியாவது வந்துடுனா உங்களோட பிஎம்ஐ வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோடய கருத்து ஸோ ஆறாவதாக வந்து பார்க்க போகிற டிப் என்னென்னா வந்து அவாய்டு வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இப்போ வந்து டெக்னாலஜி எல்லாமே ரொம்பவே வந்து உயர்ந்துருச்சு முன்னாடியெல்லாம் என்னென்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து சிடி ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும் என்னென்னா ரொம்பவே ஒரு கடினமான விஷயமா இருக்கட்டும் இப்போ என்னென்னா தெருக்கு தெரு வந்து பார்த்திங்கன்னா சிடி ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு அதனால் வந்து இப்போ ஒரு சும்மா ஒரு தலைவலியா ஒரு சிடி ஸ்கேன் இல்லை ஒரு சும்மா வந்து நெஞ்சு அரிக்கிற மாதிரி இருக்கா ஒரு சிடி ஸ்கேன் இல்லை வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கா அதுக்கு ஒரு சிட்டி ஸ்கேன் இப்போ ரீசெண்டாக வந்து கோவிட் டைம்லேயுமே என்னென்னா நிறைய வந்து வழிமுறைகள்லாம் சொன்னாங்க அதாவது சிடி ஸ்கேன் வந்து இருந்தால் மட்டும் எடுங்கல அப்படிலாம் இல்லை சிட்டி ஸ்கேன் சிட்டி ஸ்கேன் சிட்டி ஸ்கேன் இப்படி வந்து ஸ்கேனை இஷ்டத்துக்கு எடுக்கும் போது என்னென்னா அதில் வந்து நமக்கு வர ரேடியேஷன் எக்ஸ்போஷர் வந்து பார்த்திங்கனா பல மடங்கு அதிகம் நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது வந்து ரேடியேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது சிடி ஸ்கேன் வந்து ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இல்லைன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்கு அண்ட் நார்மலாகவே வந்து நம்மளுடைய என்வரன்மெண்ட்லேயுமே வந்து ரேடியேஷன் சம் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டான் இருக்கிறோம் ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சும்மா ஒரு தலைவலி இல்லை வந்து சும்மா ஒரு வாந்தி அப்படி இருக்கும்போது போயிட்டு போய்ட்டு நீங்கள் சிடி ஸ்கேன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முட்டில் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது ஏன்னா அது பிற்காலத்தில் வந்து புற்றுநோய் வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ ஏழாவது சொல்ல போகிற அந்த டிப் என்னென்னா வந்து அவாய்ட் எக்ஸ்போஷர் டூ வந்து என்வரன்மெண்டல் டாக்ஸின்ஸ் அது அப்படின்னு என்ன வந்து நிறைய வந்து இடத்துல வந்து இப்போ இப்போ தொழிற்சாலைகள்லாம் வந்துருச்சு டை தொழிற்சாலாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பென்சின் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து காப்பர் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் வந்து இதுக்கு நம்ம எக்ஸ்போஷர் ஆகும் என்னன்னா நமக்கு வந்து புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மெயினாக வந்து என்னன்னா நம்ம வாட்டர் சோர்ஸ் தான் வந்து கண்டாமினேட் ஆகுது அதனால் உங்களுடைய தண்ணியை வந்து பார்த்தோன்னா குடிக்கிறது வந்து அதை வந்து காய்ச்சி குடிங்கிறது தான் வந்து இதில் சொல்ல வர்றது அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரியான தொழிலாளர்களை ஒர்க் பண்ணுவாங்க ஸோ உங்களை வந்து ப்ரொடெக்ஷன் வந்து என்னென்னா ப்ராப்பரான க்ளவுஸ் வியர் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ராப்பரான மாஸ்க் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பீரியடிக்கெலாம் வந்து செக்அப் போகிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி போகும்போது இல்லைன்னா நம்ம ஆரம்ப விஷயங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலான்றது தான் இந்த டிப்பு ஸோ எட்டாவது தான் பார்க்க போகிற டிப் என்னென்னா வந்து அவாய்ட் இன்ஃபெக்ஷன்ஸு நம்ம இன்ஃபெக்ஷன் மூலமாக வர புற்றுநோய்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா காமனாக வந்து ஹெப்பட்டைட்டிஸ் வைரஸ் மூலமாக வராது எச்ஐவி வைரஸ் மூலமாக வராது அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் பாப்பிலமா வைரஸ் மூலமாக வராது இது மூன்றுமே வந்து என்னென்னா நம்ம ஈஸியாக வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஹியூமன் பாப்பிலமா வைரஸ் வந்து வேக்சினேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து யங் அடல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடலசன் பீரியடில் வந்து நம்ம வேக்சினேஷன் போது என்னன்னா நமக்கு வர வந்து சர்வைக்கல் கேன்சர் ஆகட்டும் இல்லை மற்ற வந்து ஒரு கேன்சர் கேன்சராகட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் மூலமாக வந்து என்னன்னா அடுத்தது கேன்சர் வருது இதுக்கு வந்து நம்ம அல்ரெடி வந்து என்னன்னா தடுப்பூசி வந்து நம்மளோட இம்யூனேஷன் ஷெடியூலேயே வந்து வருது ஸோ இந்த வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முதணுன்னா இது ரிலேட்டடான கேன்சர் வரதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணலாம் ரொம்ப பார்க்க போகிற டிப் என்னென்னா வந்து கெட் அடிக்விட் ஸ்லீப் அப்படின்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து தூக்கம் வந்து ஒரு இன்டர்மையாத ஒரு பார்ட்டு அதனால் ஒரு நாளைக்கு வந்து எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் வந்து கட்டாயம் வந்து தூங்குங்க அடிக்கட்டாக வந்து தூங்கும் என்னென்னா வந்து நமக்கு வர உயர் ரத்த அழுத்தம் இதேம் சார்ந்த தொந்தரவுகள் போன்ற வகைகளை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் நம்ம தூக்கம் வந்து இருக்கும் போது என்னன்னா நம்மளுடைய ஓவர் வெயிட்டை வந்து ப்ராப்ளம் வந்து வராது ஸோ நம்ம தூக்கம் வந்து கெடும் போது என்னென்னா நமக்கு ஓவர் வெயிட் வந்து வராதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் வந்து ஒபிசிட்டி அதனால் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் வாய்ப்புகள்லாம் அதிகம் ஸோ அதனால் தூக்கம் வந்து ப்ராப்பராக இருக்குன்றதை தெளிவுபடுத்திக்க பத்தாதாக பார்க்க போகிற டிப் என்னென்னா வந்து கேட் அடிக்குவேட் வந்து விட்டமின் டி ஆல்ரெடி விட்டமின் டி பற்றி வந்து நான் நிறைய பேசியிருக்கேன் அதோடைய லிங்க் மேலே கொடுக்குறேன் அதில் வந்து போய் பாருங்கள் விட்டமின் டி வந்து என்னென்னா நம்ம ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஒரு வயதுக்கு குறைவானா நானூறு இன்டர்நேஷ்னல் யூனிட் ஒரு வயதுலேருந்து ப பன்னெண்டு வயது வரைக்கும் என்னென்னா ஆறுநூறு இன்டர்நேஷனல் லூமிட்டு அதுக்கப்புறம் வந்து எட்நூறுலேருந்து ஆறு இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஸோ உங்களுடைய உணவு வகைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து சன்லைட் எக்ஸ்போஜராக இருக்கட்டும் ப்ராப்பரான வந்து உணவு வகைகளை சாப்பிட்டோம்னா விட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடலில் வந்து சமநிலையில் வைத்துக்குங்க அப்படி இருக்கும்போது என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இருக்கு இல்லையா ஸோ விட்டமின் டி வந்து கேன்சர் ப்ரிவென்ஷனில் பெருமளவு பங்கு வகிக்கின்றது தான் என்ற கருத்து நம்ம பார்த்த பத்து டிப்ஸ் எல்லாமே என்னென்னா ஈஸியாக நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி புற்றுநோய் வராமல் வந்து பாதுகாத்துக் கொடுங்க உங்களையும் சரி உங்கள் குடும்பத்தாரையும் சரி மீண்டும் உங்களை வந்து உங்க உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தட்டோம் மற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் கார்த்திக் நன்றி